இரு கரை துடாமல் உண்மையை தேடி ஒரு பயணம். இது உங்கள் ரிவர் டிவி. நாடு முழுவதும் விஜயதசமி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு நிகழ்வாக கோவை மாவட்டம் ஈச்சனாரி அருகே உள்ள ரத்தினம் கல்வி குழுமத்தின் ரத்தினம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியில் குழந்தைகளுக்கான வித்யாரம்பம் நிகழ்ச்சி ரத்தினம் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மதன் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேச்சாளர் கோபிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் அவர் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது, சிறந்த பணியை ரத்தினம் கல்வி குழுமம் செய்திருப்பது மகிழ்ச்சியானது என்றும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவரும் எதிர்காலத்தில் கலைமகள் சரஸ்வதி தேவியின் அருளால் கல்வியில் வளமூடு சிறந்த வாழ்க்கை அமைய வாழ்த்துவதாகவும் கூறினார். குழந்தைகள் கிளர்ச்சி அடையவும் உணர்ச்சி வசப்படவும் உற்சாகமாக சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் நாம என்ன மிச்சம் வச்சிருக்கோம்? அறிவில் தொடங்கி பொருள் வரைக்கும் கல்யாண புதுசுல மனைவிகள் புது கல்யாணம் தெரியுது. புருஷன் மேல பயங்கர அப்செஸ்டா இருப்பான், அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான், அவங்க அம்மா அவனை கரெக்டா வளர்த்துருக்கும். அவன் பாட்டுக்கு போவான், அவன் பாட்டுக்கு வருவான், பைக் சாவி எடுத்துக்குவான், ஹெல்மெட் எடுத்துக்குவான், காலையில வேலைக்கு போவான், சாயந்தரம் வீட்டுக்கு வருவான், 10 மணி வரைக்கும் டிவி பார்ப்பான், 6 மணி இட்லி அடக்கமா திம்பான், தோசைக்கு என்ன வைக்கிறாங்களோ சாப்பிடுவான். நான்லாம் 30 வயசு வரைக்கும் தேங்காய் சட்னி தான் எனக்கு பிடிச்சிச்சு, நானே நம்பினேன். ஏன்னா எங்க அம்மா எப்போதுமே சொல்லிட்டே இருப்பாங்க, அவனுக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். கடைசியில் தான் தெரியும் எங்க அம்மாவுக்கு தேங்காய் சட்னி தான் நல்லா வைக்க வரும். இட்ஸ் அ வெரி சிம்பிள் லைஃப். ஆனா அப்படி இருந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்தவனையும் புருஷ மேல அந்த அப்சஷன், அவர் தான் என் உலகம், உடல் பொருள் ஆவி டிவி எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தவொடனே என்ன பண்றதுன்னா, சும்மா இருக்கணும் நோண்டது, நீ வந்து உட்காந்த பிறகு நான் இட்லியை ஊற்றுவேன், சூடாக சாப்பிடுங்கன்னு. 6 மணி இட்லி சாப்பிட்டு அற்புதமாக வளர்ந்த ஒரு பையனுக்கு சூடான இட்லியை சுவை எப்படி இருக்கும்னு ஆகா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேலாம் கடுப்பு வரும். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.